ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டீச்சிங் மென்ஸ் வாசம் தமிழ். என்ன ராமலிங்கமாலையே பார்க்க முடியல, எப்படி இருக்கு? நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு போறோம் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய சாரி கேட்கிறேன். பிகாஸ் காலேஜ் முடிச்சு ஒன் இயர் ஆகவே ஜாப்ல பிளேஸ் ஆகாம இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நல்ல ஜாப்ல பிளேஸ் ஆகும், தென் நம்ம யூடியூப் சேனல் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாப் சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். பட் ஜாப் சர்ச் பண்ணி ஒன் இயர்க்கு அப்புறமே தான் நான் ஜாப்லேயே பிளேஸ் ஆனேன். பட் இப்போ கொஞ்ச நாளுக்கு பிஃபோர் தான் ஒரு கம்பெனியோட ஜாப்ல ஜாயின் பண்ணி நவடேஸ்ல எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு அவங்களோட கரியர்ல ஒரு நல்ல ஐடி கம்பெனியில நம்மளோட ஜாபை பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தீமா கோல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எல்லாருக்குமே காமனா இருக்கக்கூடிய ஒரே ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா வந்துட்டு ஐடியில பிளேஸ் ஆக எனக்கு போலீஸ் காலேஜ் ரொம்ப தேவையா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் காலேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்கு. பட் ஐடி அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், ஸோ போலீஸ் எழுதுவாங்க ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுவாங்க. பட் அந்த டெவலப்பிங் டீம் மட்டுமே இருந்து ஒரு ஐடி கம்பெனியை மூவ் பண்ணிட முடியாது. பட் அந்த டெவலப்பிங் டீமுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுற நிறைய டீம்ஸ் இருப்பாங்க. அந்த ஒரு டீமுக்கெல்லாம் வந்து நமக்கு கோடிங் நாலேஜ் தேவையில்லை, சம் அதர் நாலேஜஸ் தான் தேவை. ஸோ அந்த மாதிரியான காமன் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இந்த சிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மேபி யூஸ் ஆகலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்பர் ஒன் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இந்த சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருடைய ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி டெவலப்பர் ப்ரோக்ராம் டெவலப் பண்ணி ப்ரொடக்ட் டெவலப் பண்ணுவாங்க. பட் அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம், பிசி, லேப்டாப் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இந்த சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற ரோல் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிஸ்டம்ல எதுவும் ப்ராப்ளம் இருக்கு, லைக் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, ஓஎஸ் ப்ராப்ளம் அண்ட் சர்வர் சைட் எதுவும் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா அதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துட்டு இந்த சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற ரோலுக்கு இருக்கு. இந்த சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு உங்களுக்கு அவ்வளோவா கோடிங் நாலேஜ் தேவைப்படாது. பட் சிஸ்டம் ரிலேட்டடான நாலேஜ் உங்களுக்கு நிறைய இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாகவும் இருக்கும். அண்ட் செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் பார்த்தீங்க அப்படின்னா யூஐ யூஎக்ஸ் டிசைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ப்ராடக்டை வந்து டிசைன் பண்ணக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இந்த ஒரு ரோல் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு கோடிங் நாலேஜ் தேவையில்ல. பட் ஒரு ப்ராடக்டை அழகாக டிசைன் பண்ண முடியும், அழகாக உங்களால் ஷோ பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் அண்ட் எபிலிட்டி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு ஜாப் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நம்ம நிறைய வெப்சைட் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம், லைக் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அப்படின்ட்டு நிறைய வெப்சைட் அண்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். எல்லா ஒரு வெப்சைட் அண்ட் அப்ளிகேஷன்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற எல்லா விஷயமே பார்த்தீங்க அப்படின்னா டிசைனில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் டிசைன் நல்லா இல்லாமல் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக யூஸர்னால வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லி யூஸ் பண்ண முடியாது. ஸோ டிசைன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த ஒரு ப்ராடக்டை பொறுத்த வரைக்குமே. ஸோ இந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துட்டு இந்த யூஐ யூஎக்ஸ் டிசைனர் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு இருக்கு. ஸோ உங்களால் ஒரு நல்ல ப்ராடக்டை நல்ல டிசைன் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஒரு எபிலிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஒரு ரோல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அண்ட் தேர்ட் ரொம்ப முக்கியமான ரோல் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ரைட்டர்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் ரைட்டர் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பிஸ்னஸோடைய கான்செப்டை வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மில் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இருந்துட்டாலே போதும் இந்த டெக்னிக்கல் ரைட்டர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு நீங்கள் ரொம்ப சூட்டபுளாகவே இருப்பீங்க. இல்லை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பிஸ்னஸோடைய கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த கான்செப்டை வந்துட்டு எப்படி டெக்ஸ்டாக யூசருக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் உங்களுக்கு வந்துட்டு இருந்தாலே போதும் இந்த ஒரு டெக்னிக்கல் ரைட்டர் அப்படிங்கிற ரோலுக்கு வந்துட்டு நீங்கள் ரொம்ப சூட்டபுளாக வந்து இருப்பீங்க. நம்ம போர் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸ் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான். கோடிங் அந்தளவுக்கு தேவைப்படாது, பட் டெக்னிக்கலி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னா கிளைண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய கமாண்ட்ஸ் அந்த ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் வந்து டெவலப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த எபிலிட்டி இருக்கும். ப்ளஸ் டெவலப்பர்களுடைய வர ரெஸ்பான்சஸ் எல்லாமே வந்து நம்ம கிளைண்ட்டுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு கம்யூனிகேஷன் நடந்தது ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த ஒரு கம்யூனிகேஷன் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா கோடிங் அந்தளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லை அப்படின்னா பிஸ்னஸ் அனாலிசிஸ்ங்கிற ஒரு பொறுத்த போது நீங்கள் ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கீங்க. அண்ட் நம்பர் ஃபைவ் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டிங் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே டெவலப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக கிளைண்ட் டெலிவரி பண்ணிட மாட்டாங்க. பிஃபோர் த டெலிவரி அந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டெஸ்டிங்னு தனியாக ஒரு டீம் இருக்கும். அந்த ஒரு ப்ராடக்ட் லைக் கிளைண்டோட ரெக்யர்மெண்ட்ஸும் டெவலப் பண்ண ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு மேட்ச் ஆகுதா, கரெக்டாக ஒர்க் ஆகுதா, ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு
டெலிவரி பண்ற பிஃபோர் வந்துட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயே ரெண்டு இருக்கு, மேனுவல் டெஸ்டிங் இருக்கு, ஆட்டோ டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆட்டோ டெஸ்டிங் நீங்க போஸ்ட் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் 32-40% ஆஃப் கோடிங் நாலேஜ் தேவைப்படும். பட் நீங்க மேனுவல் டெஸ்டிங் ட்ரை பண்றீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டான கோடிங் நாலேஜ் தேவைப்படாது. ஸோ டெஸ்ட் பண்ற எபிலிட்டி உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா இந்த ஒரு ரோல் உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இருக்காம தம்ஸ் அப் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஐடி கம்பெனியில பிளேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணா மேபி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். வேற ஒரு ஸ்டெப்போட உங்களை மீட் பண்ண வரைக்கும் என் பேர் சிவா, நீங்க பாத்துட்டு இருக்க டீச்சிங் மீன்ஸ் பர்சன் தமிழ். பாய்.